ரொம்ப நல்ல பாவமா போயிடுது. இப்ப நாலாவது பாவம் ரெண்டுமே வேலை செய்யும் சார். எப்படி சொல்ற பாருங்களேன், எப்படி சொல்ற பாருங்களேன். இப்போ ஒரு கம்பெனியில காலைல 10 மணிக்கு போறோம், ஈவினிங் 5 மணிக்கு வந்துடுறோம் சார். ஒரு வேலை இப்ப என்ன பண்றோம், ஈவினிங் 5 மணிலிருந்து 8 மணி வரைக்கும் வேலை செஞ்சா டபுள் சேலரி. காலையில 10 மணிலிருந்து மதியம் 5 மணி வரைக்கும் ஒர்க் பண்ணா 2000 ரூபா கொடுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். இதே 5 மணிலிருந்து 8 மணி வரைக்கும் வேலை செஞ்சா 4000 ரூபான்னு வச்சுக்கோங்களேன். நீங்க வேலை செய்வீங்களா செய்ய மாட்டீங்களா? கஷ்டப்பட மாட்டீங்களா? கஷ்டமா இருக்காதா? பார்த்தீங்களா, கஷ்டம் தான், இருந்தாலும் பணம் வருது. உயிர் போற அளவுக்கு கஷ்டம் இல்லை. 8 மணி வரைக்கும் வேலை செய்ய உயிர் போயிடுமா சார்? புரியலாம், அப்படியே விட்டுருங்க சார். ரொம்ப யோசிக்கலாம் வேண்டாம். ரொம்ப யோசிச்சு மூளை தேஞ்சு போச்சுன்னா அதுவே பெரிய பிரச்சனை. அதனால வந்து அப்படியே விட்டுருங்க ரூல் அப்படின்னு. இது மட்டும் எழுதுங்க, பின்னாடி உங்களுக்கு புரியும். அதாவது இந்த 4வது வீடு என்பது 12 பாவங்கள்ல இருக்கிறதுலே அதிகமான பணத்தை தரக்கூடிய பாவம் என்பது 4வது பாவம் தான். ஓகேங்களா? அதாவது 2வது பாவத்துக்கு 4வது பாவத்துக்கு என்ன வித்தியாசம்னு சொல்ற பாருங்க. 2வது பாவம் என்பது 100 ரூபாய். 2வது பாவத்துல காரகம். 4வது பாவத்துல காரகம் வந்து 4வது பாவம்ங்கிறது நல்லா புரிஞ்சுங்க. 2வது பாவத்துக்கு பொருள்னு பேரு. 2வது பாவம் இருக்கு இல்லையா, இங்க பொருள் எழுதி இருக்குமா? பொருள் ஆனால் மன மகிழ்ச்சி சந்தோஷம் ஆரோக்கியம் குடும்ப ஒற்றுமை மத்தியமும் புரியுதா பாருங்க. பொருளாதாரம் நல்லா கிட்டுக்கிட்டே உயரும், ஆனா மன மகிழ்ச்சி சந்தோஷம் ஆரோக்கியம் குடும்ப ஒற்றுமை இல்லைன்னு போட்டிருக்கனா மத்தியம். மத்தியம் என்ன சார்? எவ்வளவு கிடைக்கணும் அவ்வளவு கிடைக்கும். ஓகே சார், அதாவது நம்ம ஹோட்டல்ல மதியம் சாப்பிட போறோம், சார் அரேஞ்ச் பண்ண சாப்பாடு வந்து அன்லிமிட் சாப்பாடு, எவ்வளவு சாப்பிடலாம். நீங்க ரசம் வரைக்கும் வந்துட்டு மோர் வரைக்கும் வந்துட்டு மீண்டும் சாப்பாடு தான் ஆரம்பிக்கலாம். என்ன சார், இந்த பாவங்கள் என்பதுன்னா நடுநிலை. நடுநிலைன்னா அளவோட சாப்பாடு, அதிகமாக தர மாட்டேன். அளவோடு மகிழ்ச்சி, அளவோடு ஆரோக்கியம், அளவோடு குடும்ப ஒற்றுமை, எல்லாம் அளவோடு இருக்கும். ஆனால் பொருளாதாரம் மட்டும் எப்படி இருக்கு பாருங்க, கிட்டு 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 உயர். இது என்னன்னு மன மகிழ்ச்சி சந்தோஷம் கிட்டத்தட்ட ஒரே வார்த்தை தான் அப்படி எழுதிட்டேன். ஆரோக்கியம் குடும்ப ஒற்றுமை சிறப்பு. ஆனால் பொருளாதார முன்னேற்றம் மத்தி பொருளாதார முன்னேற்றம் மத்தி போட்டாச்சு சார். இதுக்கப்புறம் விடுபட்ட பாவம் என்ன சார்? 5, 9
எட்டு பன்னெண்டு தான் விடுபட்டது. எல்லா பாவத்தையும் நான் போட்டுட்டோம். இன்னும் பன்னிரெண்டு பாவத்தில் நாலு பாவம் இங்கே போட்டாச்சு, நாலு பாவம் இங்கே போட்டாச்சு. விடுபட்ட பாவம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எட் ஐந்து ஒம்பது போயிச்சாது. மன மகிழ்ச்சி சந்தோஷம் ஆரோக்கியம் குடும்ப ஒற்றுமை சிறப்பு சேமிப்பினை எடுத்து செலவு செய்த திடீர் பொருளாதார வீழ்ச்சி தொழில் வீச்சு ஊதாரித்தனம் பொறுப்பற்ற தன்மை பொறுப்பற்ற தன்மை குழந்தை தினமான வாழ்க்கை சார் குழந்தை தினமான வாழ்க்கை இதெல்லாம் இப்போ அடுத்து வலி வேதனை அவமானம் போராட்டம் அசுபசலவு திடீர் வீச்சு விபத்து துரோகம் உழைப்பு வந்து வீணா போதல் பெருங்கடல் வழக்கம் இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் எட்டு பண்ணாது. இந்த நாலு ரூல் தான் சார் நம்ம படிக்கும் போது இந்த நாலு ரூலை மட்டும் நம்ம நல்லா புரிஞ்சுக்கிட்டா அதுக்கப்புறம் நம்ம ஆட்டோமேட்டிக்கா நம்ம போயிடலாம் சார். இதான் வந்து நான் காமிக்கா சரிங்களா டூ மினிட்ஸ் சார். இந்த நாலு இது ஃபுல்லா எழுதிங்க எல்லாரும். இதுதான் வந்து இதை இந்த ஏரியா மட்டும் யாரும் அடிக்க வேணாம் சார். இந்த ரெண்டு ஏரியா மட்டும் யாரும் அடிக்க வேணாம். சில பேர் வாத்தியாருக்கு போய் நல்லது பண்ணாட்டு வந்தோடனே ஒழுங்காக எல்லாத்தையும் அழிச்சிட்டு அப்புறம் முதல்ல அந்த வேலையை பண்ணுவாங்க. அது இது இது அப்படியே இருக்கட்டும். நம்ம கண்ணிலேயே பார்த்துட்ருப்போம். கண்ணிலே பார்த்துட்டு தான் ஈஸியாக மனசில் பதிஞ்சிடும். இதை மட்டும் எப்படியாவது கஷ்டப்பட்டு போராடி மனப்பாடம் பண்ணு. ஆமாங்க வீச்சும் போட்டோம். ஆ வாங்க சார் வாங்க சார். இங்கே என்ன பண்ணியிருக்கோம் எல்லாத்துக்கும் மோசம். அதாவது இது வந்து அகவாழ் இது புறவாழ்க்கைக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ரெண்டு நாலு ஆறு பத்துங்கிறது புறவாழ்க்கைக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஆனால் அகவாழ்க்கையை கொஞ்சம் பாதிக்கும். ஓகே சார். புறவாழ்க்கையை ரொம்ப நல்லா வச்சுக்கும். அகவாழ்க்கையை கொஞ்சம் பாதிக்கும். ஒரு எந்திரதனமான வாழ்க்கையா இருக்கும். எந்திரதனமான வாழ்க்கைனா ஒரு டைம் டேபிள் போட்டு காலையில் ஆறு மணிக்கு எழுந்துக்கணும், ஏழு மணிக்கு குளிக்கணும், எட்டு மணிக்கு வீட்டு விட கிளம்பிடணும், நைட்டு ஒன்பது மணிக்கு வரணும், ஒன்பது மணிக்கு வந்தவொடனே இவங்ககிட்ட பேசணும்,
பத்து மணிக்கு வரணும் அப்படின்ட்டு காலில் அஞ்சு மணிக்கு எழுதணும். இந்த மாதிரி லைஃப்பில் வந்து ஒரு டைம் டேபிள் போட்டு அது மாதிரியே வாழக்கூடிய வாழ்க்கை. ஒரு சுதந்திரமான வாழ்க்கையாக இருக்குது இருக்காது, ஒரு கட்டுப்பாடுகள் நிறைந்த வாழ்க்கையாக இருக்கும். இந்த வாழ்க்கை கட்டுப்பாடுகள் நிறைந்த வாழ்க்கைங்கிறது ஒரு சுகமான வாழ்க்கையா அல்லது கொஞ்சம் ஸ்ட்ரெயினாக இருக்கிற வாழ்க்கையா சார்? கொஞ்சம் ஸ்ட்ரெயின் இருக்கிற வாழ்க்கை. சரி, இது பொருளாதாரத்துக்கு நல்லா இருக்குமா? நல்லா இருக்காதா? நல்லா இருக்கு. எப்போதுமே சுதந்திரம் அதிகமாக போனால் தான் பொருளாதாரத்துக்கு வச்சு. நீங்கள் எத்தனை மணிக்கு வேணால் ஆஃபீஸுக்கு வரலான்னா எல்லோரும் 12 மணிக்கு தான் போவாங்க. என்ன சார், எல்லோரும் 12 மணிக்கு தான் வருவாங்க. தேவைப்பட்டால் டிராஃபிக்லாம் குறைஞ்ச பிறகு 8 மணிக்கு மேலே கிளம்புவாங்க. சார் சொன்னார் இல்லையா, நீ காலையில் முன்னாடி நடத்த வேண்டாம் சார், ஈவினிங் எவ்வளோ நேரம்னா நடத்துங்க சார். அந்த மாதிரி ஒரு சுதந்திரமான வாழ்க்கை என்பது ஒற்றைப்படை பாவம். சுதந்திரத்தை கொஞ்சம் குறைச்சிக்கிற வாழ்க்கைங்கிறது இரட்டைப்படை பாவம். எப்பொழுது நம்ம சுதந்திரத்தை நம்ம குறைச்சிக்கிறோமோ அப்பொழுது தான் நம்முடைய பொருளாதாரம் முன்னேற்றமோ சார். எப்பொழுது நம்ம இன்பங்களை குறைத்துக் கொள்கிறோமோ, எப்பொழுது நம்ம என்ஜாய்மெண்ட்டை குறைத்துக் கொள்கின்றோமோ, எப்பொழுது நம் உடல் சுகங்கள் குறைகிறதோ அப்பெல்லாம் நம்ம பொருளாதாரம் இன்க்ரீஸ் ஆகும். ஒரு பொறுப்புகளை நம் தலையில் வைக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக அது சுமையாக போகுது, அது நமக்கு பிரச்சனையை கொடுத்துட்டே தான் இருக்கும். ஒன்றும் இல்லை, இங்கிருந்து நீங்கள் மைசூருக்கு போகும்போது ஒரு பஸ்ஸில் போகிறீங்க சார், மைசூருக்கு ஒரு டிக்கெட் வாங்க சார் ஒருத்தர் கொடுக்குறாரு, ஒரு 100 ரூபா நோட்டு கொடுக்குறாரு, எவ்வளோ ஆகும் தெரியல எனக்கு, ஒரு 500 ரூபா நோட்டு கொடுக்குறாரு, டிக்கெட்டு 150 ரூபான்னு வச்சுக்கங்களேன். அந்த கண்டக்டர் கொடுக்கலன்னு வச்சுக்கங்களேன் பைசாவை, மீண்டும் அது ரெஸ்பான்சிபிள் எடுத்து நான் வாங்கி கொடுக்கணும். இப்போ சாதாரண டிக்கெட் வாங்கி கொடுக்கும் போதே நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி என்பது நமக்கு ஒரு சங்கடத்தை கொடுக்குது பார்த்தீங்களா? அந்த மாதிரி தான் எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த இரட்டைப்படை பாவங்கள் எல்லாமே கொஞ்சம் பொருளாதாரத்தை நல்லா உயர்த்தக்கூடிய பாவங்கள். ஆனால் நம்முடைய மகிழ்ச்சிகளை கொஞ்சம் குறைத்து மகிழ்ச்சிகளை கொஞ்சம் கட்டுப்படுத்தக்கூடிய பாவமாக போயிடுது. 1, 3, 7 பண்ணணுங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா நல்ல மன மகிழ்ச்சி சந்தோஷமாக இருக்கும், நாம் நினைக்கிற மாதிரி வாழலாம். 10 மணிக்கு ஆஃபீஸ்னா 9:30 வீட்டிலேருந்து கிளம்புனா போதும், 10 மணிக்கு போயிடலாம். 10 மணிக்கு போயிட்டு ஈவினிங் 5 மணிக்கு ஆஃபீஸ் விட்டு 5:30 வீட்டுக்கு வந்துடலாம், பக்கத்துலேயே வீடு. அதுக்கப்புறம் நியூஸ் பேப்பர், அப்புறம் எதிர் வீட்டுக்காரன் பகத்து வீட்டுக்காரன் என்னென்ன தப்பு போகிறோம் அதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணலாம். அப்புறம் அரசியல் வாழ்க்கை, அரசியலில் யார் யாரெல்லாம் என்னென்ன பண்ணுறாங்க, தினகரன் அன்னைக்கு எவ்வளோ ஓட்டு வாங்கியிருக்கு, பன்னீர்செல்வத்துக்கு எவ்வளோ பேர் வந்திருக்காங்க, இப்போ என்ன நிலவரம், ஃப்ளாஷ் நியூஸ் என்ன போயிட்டு எல்லாம் பேசலாம். வாழ்க்கைக்கு உதவாத விஷயம் இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் வந்து வேலை செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பேசுறதுக்கு நேரம் இருக்கும். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே செய்கிற வேலை எல்லாமே வாழ்க்கைக்கு உதவாத விஷயம்தான். நீங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா மன மகிழ்ச்சி எப்போதுமே நல்லா யோசித்து பாருங்கள் சார், வாழ்க்கைக்கு எதை எதெல்லாம் உதவாதோ அதன் மீது நமக்கு அதிகமான பற்றுதல் இருக்கும் சார். வாழ்க்கைக்கு எது எதெல்லாம் உதவுதோ அது சம்மந்தமான விஷயத்துக்கு ஒரு வெறுப்பு இருக்கும். எப்பவுமே ஒரு ப்ளஸ் டூ படிக்கிற மாணவருக்கு நாளைக்கு எக்ஸாம்னா ஒரு ஒரு சாதாரண ஒரு குமுதம் புக்கு ஒன்று டேபிள் இருக்குது, அடுத்து வேதியியல் புக்கு கெமிஸ்ட்ரி புக்கு ஒரு டேபிள் இருக்குது. கெமிஸ்ட்ரி எக்ஸாம் நாளைக்கு குமுதம் புக்கோட தலையங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா நமிதாவுக்கு திருமணம். நைட்டு 4 மணி நேரமாவது தூங்கணும், அப்போ இன்னும் உனக்கு ரொம்ப கம்மியாக தான் இருக்குது நேரம் இருக்குது, ஒரு 12 மணி நேரம் தான் இருக்குது, அதுக்குள்ளே நீ படித்து ஆகணும். 2 மணி நேரம் இருக்குல்ல, 12 × 60 போட்டால் எவ்வளோ சார் வரும், கிட்டத்தட்ட 920 நிமிஷம் இருக்கே, சரி 720 நிமிஷம் இருக்கே, இதுக்குள்ளே புக்கை படிச்சிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு மனசு சொல்லுவோம். மனசுக்கும் அறிவுக்கும் நடக்கிற போராட்டத்தில் கடைசியில் ஜெயிக்கிறது மனசாக தான் இருக்கும். யாருக்குன்னா அவங்க ஜாதகத்தில் இந்த ஏரியா இருந்தால், தசாபுத்தியில் இந்த ஏரியா வந்தால் மனசு தான் கடைசியில் ஜெயிக்கும். நடக்கிற தசாபத்தில் இது இருந்தால் அறிவு தான் ஜெயிக்கும். அப்போ புக்கு கொண்டு போய் அந்த கதை புக்கு கொண்டு போயிட்டு அந்த குமுத புக்கு கொண்டு போய் ஓரமாக வச்சுட்டு படிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. இப்போ என்ன பண்ணுவா, மனசு ஜெயிக்கும் போது அந்த புக்கு வாங்கிறதுக்கு எதிரில் கடையில் போவான், அந்த புக்கு ஃபுல்லாக படிப்பான், அடுத்து இதழ் போடுவான். இப்போ என்ன பண்ணுறது மனசு, அடுத்த இதை பார்த்துட்டா போய் எதில் தானே கடை இருக்குது, வீட்டுக்கு எதிரில் ஒரு 4 கடை போனால் கடை இருக்குல்ல சார், அங்கே வாங்கிக்கலாம்ல சார் அப்படின்ட்டு அங்கே போவான், எல்லா புக்கும் வித்து தீர்ந்துட்டுருக்கும். ஏன்னா திருமணம் யாருக்கு என்ன சார், அதனால் வந்து ரொம்ப பரபரப்பான விஷயம் இல்லையா, நாட்டுக்கு முக்கியமான விஷயம் இல்லையா, அது உடனடியாக ஒத்து தின்னுட்டு இருக்கோம். சரி மெயின் ரோடு எவ்வளோ தூரம் இருக்கும் போது, 1/2 கிலோமீட்டர் இருக்கும் போது, பைக்கில் போகிறது எவ்வளோ நேரம் ஆகும் போது,
அங்கே போனால் அங்கேயும் தீந்துடும். அப்புறம் போயிட்டு மெஜஸ்டிக் பஸ் ஸ்டாப்பில் வந்து புக்கை வாங்கிட்டு வீட்டுக்கு போகிறதுக்குள்ள 3 மணி ஆகிடும். 2 மணி நேரம் வேஸ்ட்டாக போச்சா? மனசு சொல்கிற பேர் யார் கேட்குறாங்களோ அவங்க சந்தோஷமாக இருப்பாங்க சார், ஆனால் பொருளாதாரம் விருத்தியாகாது. மனசு என்ன சொல்லுதுன்னா, டிவி பார்க்கும்போது டிவியில் படம் முடிச்சிட்ட பிறகு வேலைக்கு போகலான்னு சொல்லுது மனசு. அறிவு என்ன சொல்லுவது, இந்த படத்தை அப்புறம் பார்த்துக்கலாம். கொடுத்தவனுக்கு சரியான நேரத்தில் சர்வீஸ் பண்ணால் அவன் திரும்ப நம்ம கிட்ட வருவான். மனசு என்ன சொல்லுது, அவங்ககிட்ட தான் பணம் வாங்கிட்டுமே. என்னங்க சார், மனசுக்கும் அறிவுக்கும் இடையில நடக்கிற போராட்டம் தான். இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டாவே நம்ம தியரியை ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். ஒற்றைப்படை பாவம் சம்பந்தமான விஷயங்கள் அதிகமாக இருக்கிற ஜாதகங்கள் மனசு சார்ந்து இயங்கக்கூடியவர்கள். இரட்டைப்படை பாவங்கள் அதிகமாக இருக்கிற நபர்கள் அறிவு சார்ந்து இயங்கக்கூடியவர்கள். அறிவு சார்ந்து இயக்கிறவனுக்கு ரசிக்கக்கூடிய தன்மை குறைவாக இருக்கும் சார். ஏன்னா அதன் மூலமாக அவனுக்கு என்ன லாபம் என்ன ரிசல்ட்னு பார்ப்பான். மனசு சார்ந்து இருக்கிறவங்களுக்கு ரசிக்கிற தன்மை அதிகமாக இருக்கும். எது வாழ்க்கைக்கு முக்கியமோ அங்கே கொஞ்சம் போட்டை விட்டுருவான். என்னங்க சார், காலையில் 9 மணிக்கு வர சொல்லியாச்சு, 8:30 மணிக்கே போயாச்சு, காலையில் 3/4 மணி நேரம் உட்காந்து டிஃபன் சாப்பிடுவோம் சாருக்கு தெரியும். அதனால் இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா மனசு சார்ந்த விஷயங்கள் அதிகமாக இருக்கும். ஆனால் அறிவு சார்ந்த விஷயங்கள் ஓரளவுக்கு நம்ம எடுத்துகிட்டு போகலாம். ஏன்னா பொருளாதார முன்னேற்றம் மத்தியம் அப்படின்னும்போது எதாவது அறிவு சார்ந்த, அதாவது மனசு சார்ந்த விஷயத்தை ரொம்ப வச்சுக்கிட்டு பொருளாதார சார்ந்த விஷயத்தை மத்தியமாக வச்சுக்கலாம். ஆனால் இது முழுக்க முழுக்க மனம் சார்ந்த வாழ்க்கை. அதனால தான் இதில் அகம் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே கிடைக்குது. ஆனா சேமிப்பினை எடுத்து செலவு செய்தல் அப்படின்னா என்ன சார் அர்த்தம், வேலைக்கு போகாமல் இதுதான் ஒரு பழமொழி தெலுங்குல என்ன சொல்லுவாங்கன்னா, குந்தி தின்றால் குன்று மாறும். குந்தி தின்றால்னா உட்காந்து சாப்பிட்டா நிறைய சாப்பிடலாம் அப்படின்னு அர்த்தம் இல்லை. நீ எந்த வேலையும் செய்யாம உட்காந்து சாப்பிடும் போது குன்று அளவுக்கு, குன்றுனா மலை அளவுக்கு செல்வம் இருந்தாலும் அது கரைந்து போயிடும். ஏன்னா வேலைக்கு போகும்போது நம்ம என்ன பண்ணோம், வேலையில மட்டும் கவனம் செலுத்துவோம். அப்போ நம்முடைய செலவுகள் எல்லாமே என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நியாயமான செலவாக இருக்கும். வேலைக்கு போகாத போது நம்ம பண்ணக்கூடிய செலவுகள் எப்படி தெரியுமா இருக்கும், அநியாயத்துக்கு இருக்கும். ஏன்னா இவன் வேலைக்கு போகும்போது ஆட்டோமேட்டிக்காக பொறுப்பு நினச்சி வந்துடும், தனியாக போய் சாப்பிட்டு வந்துடும். ஆஃபீஸ் முடிஞ்ச உடனே தனியாக போயிட்டு வாங்கிட்டு வீட்டில் வந்து சாப்பிடுவோம், இருக்கக்கூடிய வாழ்க்கை தான் இந்த 5-9 சார். ஒரு படத்துல செந்திலுக்கோ கவுண்டமணிக்கோ பொண்ணு பார்க்க போவாங்க சார். எல்லாம் பொண்ணு பார்த்து முடிச்சுட்டு போகும்போது ஒருத்தர் மிச்சர் சாப்பிட்டுட்டு இருப்பாரு. அத கேட்பாங்க, இவர் யாருங்க இவரு அப்படின்ட்டு. இவருதான் பொண்ணோட அப்பா. இது வரைக்கும் ஒரு வார்த்தை பேசலையேங்க, டம்மியா இருக்காரு. இது டம்மி பேசுனா சார். ஆனா இவங்களை பார்த்தீங்கன்னா எந்த விஷயத்துல எல்லாருக்கும் ரொம்ப நல்லவங்களா இருப்பாங்க. இவங்க எந்த பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்க மாட்டாங்க. அந்த மாதிரி வாழ்க்கை இது இல்ல. 8-12 வலி, வேதனை, துக்கம், அவமானங்கள், இது இதை விட மோசம். அதனாலதான் இது 4th ரேங்க் கொடுக்குறாங்க சார். ஃபர்ஸ்ட் ரேங்க் வந்து 2-4-10, 2nd ரேங்க் வந்து 1-3-7-11, 3rd ரேங்க் 5-9, 4th ரேங்க் 8-12. இதுக்கு என்ன வித்தியாசம்னா, இங்கே என்ஜாய்மெண்ட்டாவது இருக்கு. இந்த ஏரியாவில் என்னன்னு பார்த்தீங்கன்னா சாப்பாட்டுக்கோ ட்ரெஸ்ஸுக்கோ எந்த பஞ்சமே இருக்காது. 45 வரைக்கும் அப்பா சாப்பாடு போட்டுருவார், 46th வந்து பையன் சாப்பாடு போட்டுருவார். அப்போ இவங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அமெரிக்காவில் பில் கிளின்டன் சாப்பிட்ட காஃபியில் சர்க்கரை இல்லைங்கிற விஷயம் உங்களுக்கு தெரியும், அவனுக்கே தெரிஞ்சிருக்காது. அந்த அளவுக்கு வாழ்க்கைக்கு எது எதுலாம் தேவையில்லையோ அந்த விஷயத்தை அறிந்து கொள்வதில் ஆற்றல் அதிகமாக இருக்கும். பொழுதுபோக்கு விஷயத்தில் அதிகமான நாட்டம் சந்தோஷமா இருப்பாங்க ஓகேங்களா. ஆனால் இவங்க ரீதியாக பொருளாதாரம் கிரியேட் ஆகும். உதாரணத்துக்கு ஒரு நீண்ட காலத்துக்கு பிறகு நண்பரை சந்திக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். முதல்ல கேட்குற கேள்வி என்னன்னா, எப்படி இருக்க, நல்லா இருக்கு, என்ன பண்ற, என்ன பண்றேன்னு அர்த்தம் சார், என்ன வேலை பண்றேன், என்ன வேலை பண்றேன், சும்மா இருக்கா அப்படின்னா தள்ளி நின்றுடும். சும்மா இருக்க, இன்னும் சும்மாதான் இருக்கியா, நீ 40 இன்னும் சும்மாதான் இருக்கியா, இல்ல யாரும் வேலை தரல சொல்றாரு இல்லையா. அப்ப சும்மா இருக்குன்னு சொன்ன உடனே நம்ம என்ன பண்ணோம், அவர் மேல இருக்கிற இமேஜ் குறைஞ்சிடும்.
ஏன்னா ஒருத்தருடைய கௌரவம் சொல்ற பார்த்தீங்கன்னா அந்த கௌரவம் என்பது தொழில் சார்ந்து வரக்கூடியதான் சார். ஒருத்தர் தொழிலை சொன்ன உடனே அவருக்கு அவர் பேர் இமேஜ் நமக்கு வந்துடும். நீங்க என்ன வேலை செய்யறீங்க, நான் டிஎஸ்பியா இருக்கேன் அப்படின்னா கொஞ்சம் நகர்ந்துருவோம். இனிமேல் அவர்கிட்ட அதிகமாக கேள்விலாம் கேட்கக்கூடாதுன்னு. ரொம்ப பெரிய பதவியில் இருக்காரு. ஒரு ஸ்கூல் ஹெட்மாஸ்டராக இருக்கேன், ஒரு பிரின்சிபலாக இருக்கேன், ஒரு டாக்டராக இருக்கேன். இது வந்து அந்த அவங்களுடைய கௌரவத்தை கர்மா, அவர் என்ன தொழில் செய்கிறாரோ அந்த தொழிலை வச்சு சொல்லக்கூடியது. தொழில் என்பதும் இந்த பணம் என்பதும் கிட்டத்தட்ட ஒன்றோட ஒன்று தொடர்புடையது. பெரிய தொழில், ஏன்னா அந்த பணம் அப்படிங்கிற அமைப்பும் தொழில் என்கிற அமைப்பும் ஒரே திரிகோணத்தில் வரதால ஒருத்தருடைய தொழில் என்னன்னு சொல்லிட்டா நாமளே டிசைட் பண்ணிக்கலாம் என்னுடைய வருமானம் என்ன என்ன வருதுன்னு. அந்த அளவுக்கு இந்த தொழிலுக்கும் பொருளாதாரத்துக்கும் சம்மந்தம் இருக்க முடியாது. இந்த 5-9 பார்த்தீங்கன்னா எந்த தொழிலும் இல்லை அப்படின்னும் போது நாமளே டிசைட் பண்ணிக்கலாம் அவருக்கு என்ன இன்கம் சோர்ஸ் இருக்கு. ஓகே சார், அதனால இதுவும் இது மோசமான அமைப்பு தான். இது அதை விட மோசம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஒரு ஆக்சிடென்ட் ஆகுறது, 4 மீண்டும் பிறகு ஒரு ஆக்சிடென்ட் ஆகுறது, பிறனா பொருளை குத்தி ஏமாந்து போட்டு வலியோ வேதனையோ அவமானமோ போராட்டம் இருக்கக்கூடிய அமைப்பு இது. அதனால இதுதான் ரொம்ப மோசமான அமைப்பு. அடுத்து இது ரெண்டும் வந்து நல்ல அற்புதமான அமைப்பு. இது அக வாழ்க்கைக்கு கொஞ்சம் பிரச்சனை கொடுத்தாலும் புற வாழ்க்கையை அதிகப்படுத்தும், இது புற வாழ்க்கையை கொஞ்சம் பிரச்சனை கொடுத்தாலும் அக வாழ்க்கையை அதிகப்படுத்தும். ஓகே சார், அடுத்து டீ சாப்பிட்டு